ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எப்பொழுதும் சோர்வான எண்ணங்களோடு இன்றைக்காவது நல்லது நடக்குமா, இன்றைக்காவது நல்லது நடக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தாயல்லவா? இதோ உனக்கான நல்ல நேரம் வந்ததால் தான் இந்த பதிவு இப்பொழுதும் உன் கண்களில் பட்டுள்ளது செல்லமே. எப்படியாவது என்னை தொட்டுவிடு என்று நான் சொன்ன இந்த ஒற்றை வார்த்தைக்காகவே என்னை தொட்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையான உன் வாழ்க்கை அழகாக மாறத்தான் போகிறது. கனவா நிஜமா என்னை திகைக்கும் அளவிற்கு உனக்கு தேவையானதையெல்லாம் நான் வாரி வாரி வழங்கப் போகிறேன் செல்லமே. கெட்ட நேரமும் கெட்ட காலமும் முடிந்து போய் நீ சுகமாய் வாழப்போகும் சந்தோஷமான நல்ல காலம் பிறந்து விட்டது. உன் மனதை கஷ்டப்படுத்தி கண்ணை கலங்க வைத்த எல்லா காலங்களும் முடிந்து போய் உன்னை இறுக்கி பிடித்து மூட்டு மூச்சு முட்ட வைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல வழியும் பிறந்து விட்டது. நீ நேர்மறையான எண்ணங்களோடு நேர்மறையாக சிந்தித்து செயல்படும் போது உன்னை சுற்றி இருக்கும் எல்லாமே நேர்மறையாக மாறும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நேர்மறை காலம்தான் இப்பொழுது உன் வாழ்வில் வந்துள்ளது. இதன் மூலமாக உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது செல்லமே. உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உன்னை சுற்றிய உறவுகளுக்கும் கூட இனி நல்ல விஷயங்கள் நடப்பதால் அவர்களும் நேர்மறையாக மாற ஆரம்பித்து விடுவார்கள். எதிர்மறை எண்ணம் உடையவர்கள் உன்னை நெருங்காத அளவிற்கு நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. உன்னுடைய எண்ணங்களில் நீ எதை திரும்ப திரும்ப யோசிக்கிறாயோ, உன் மனம் எதை திரும்ப திரும்ப விரும்புகிறதோ அதுவே உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. அதற்காகத்தான் நான் சொன்னேன் எண்ணம் போல வாழ்க்கை என்று. உன் விதியையே மாற்றக்கூடிய அற்புத சக்தி உன் எண்ணத்திற்கும் மனதிற்கும் மட்டுமே இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிரு. இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் தொடங்கியதால் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகிறது. நீ மனதில் எதிர்பார்த்து கொண்டிருந்த உன் மிகப்பெரிய ஆசையும் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. நீ எதில் அதிக கவனத்தை செலுத்தினாயோ, எதை வேண்டுமென்று பிடிவாதம் பிடித்து காத்திருந்தாயோ அதுவே இப்பொழுது உன்னை தேடி வரப்போகிறது செல்லமே. இனி ஒருபோதும் உன் பிரச்சனைகளையோ கஷ்டங்களையோ பற்றி நீ யோசிக்கவும் வேண்டாம், யாரிடமும் பேசவும் வேண்டாம். அதற்கு பதிலாக உனக்கு நல்லது நடக்க வேண்டிய விஷயங்களையும் அது எப்படி உன்னை வந்து சேரும் என்ற வழிகளையும் பற்றி யோசித்தால் அது உன்னை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுப்பேன். உனக்கே தெரியாமல் சுலபமாக உன் பிரச்சனைகளை சமாளிக்கும் தீர்வுகளை கூட நான் உனக்கு காட்டுவேன் செல்லமே. இனி எல்லாமே நல்லபடியாக நல்ல விதமாகவே உன் கண்களுக்கு தென்படும். அதனால் முதலில் உன் கண்ணீரை துடைத்துக்கொள். இந்த ஜகத்தை ஆளும் இரட்சகனான உன் சாயப்பா உன் விதியை மாற்றி அமைத்து விட்டேன். இனி நீ கண்கலங்கி நின்ற காலமும் மனதிற்குள் குழம்பிய காலமெல்லாம் முடிந்து விட்டது. பிரச்சனைகளை சமாளித்து நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நீ வாழும் காலம் வந்துவிட்டது. ஓம் சாய்ராம்.